அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை கோவிலை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்குங்க. பொதுவாக அக்னி தலமாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலையில் இருந்து நமக்கு திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு செல்வதற்கான என்னென்ன பலன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்கும். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு நந்தியை பற்றிய ஒரு அதிசயமான வீடியோ காட்சியானது இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த நந்தியை பற்றியும் நம்ம நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதுவரைக்குமே திருவண்ணாமலைக்கு சென்றிருந்தால் கூட இப்படி ஒரு நந்தியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வை பற்றிய வீடியோ காட்சியை நீங்கள் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படின்னாலே உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஆன்மீக திருத்தலம் அப்படின்னே கூட சொல்லலாம். திருவண்ணாமலைக்கு கோவிலுக்கு வந்த பேராபத்தை கூட அண்ணாமலையாரை எதிர்கொண்ட ஒரு உண்மையான சம்பவங்கள் கூட நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பொதுவாக திருவண்ணாமலைக்கு நம்ம சென்றாலே அங்கே கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அதே போல தான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு நந்தியை பற்றிய ஒரு வீடியோ காட்சியை இப்போ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு வீடியோ காட்சியை பார்த்துருப்போம் இல்லையா. இந்த நந்தி எங்கே இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலையில் தான் இருக்குது. பொதுவாக இந்த நந்தி அப்படின்றவர் கல்யாண வரம் தரக்கூடிய நந்தீஸ்வரர், கல்யாண நந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் கல்யாண நந்திக்கே தாலி கட்டியும் வராங்க. ஏன் அப்படின்னா, தனக்கு நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவில்லை அப்படின்னாலும் சரி, இந்த நந்தியிடம் வேண்டிக் கொள்பனால் நிச்சயமாக திருமணம் வரும் அப்படிங்கிறது, நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும் அப்படின்ற காரணத்தினால இந்த நந்தியிடம் வந்து நிறைய பேர் தன்னுடைய வேண்டுதல்களையும் வைத்து சிறப்பான வழிபாடுகளையுமே இதுவரைக்குமே செய்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமாக நீங்க திருவண்ணாமலைக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா இந்த நந்தியை நீங்க பார்த்து நீங்களும் உங்களுடைய எந்த வேண்டுதல்களாக இருந்தாலும் சரி, அந்த வேண்டுதல்களை வைத்தீங்கன்னா நிச்சயமா அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல திருவண்ணாமலை கோவில் அப்படிங்கிறது உலக பிரசித்தி பெற்றது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் இல்லையா. சிவன் கோவில்கள் அனைத்திலையுமே நந்திகள் இடைக்காலை மடக்கி வழக்காலை முன்வைத்து தானே அமர்ந்திருக்கும். ஆனா அண்ணாமலையார் கோவிலில் மட்டும்தான் பெரிய நந்தி அப்படிங்கிறது வழக்காலை மடக்கி இடக்காலை முன்வைத்து அமர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அவர் அப்படி அமர்ந்திருப்பதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறானது இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, முகலாயர் காலத்தில் நம்ம அண்ணாமலையார் கோவிலுக்கு ஒரு பேராபத்து அப்படிங்கிறது வந்திருக்கு. அதனை அண்ணாமலையாரே தன்னுடைய பக்தனான வீரேகி முனிவரினுடைய வாயிலாக தான் எதிர்கொண்டிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, முகலாய காலத்தில் திருவண்ணாமலைக்கு வந்த ஒரு முகலாய அரசன் ஒரு கோவிலை சிதைக்க நினைத்திருக்காங்க. அப்பொழுது கோவிலினுடைய அருகில் 5 சிவ பக்தர்கள் ஒரு காளை மாட்டினை வழிபட்டு அதை பல்லக்கல சுமந்து சென்றிருக்காங்க. அரசர்கள், நாங்கள் வெட்டி சாப்பிடக்கூடிய அந்த காளை மாடுகளை நீங்க தலையில் வைத்து வணங்குவது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஐவரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் தான் என்னுடைய இறைவன், அதாவது சிவபெருமானினுடைய வாகனமாக இருப்பவர் தான் இந்த காளை மாடு. சிவபெருமானை சுமப்பவரை நாங்கள் சுமந்து செல்வதில் எங்களுக்கு அது கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு அந்த அரசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உன்னுடைய சிவபெருமான் இந்த அண்ணாமலையார் தானே, உண்மையிலேயே அவங்களுக்கு சக்தி இருந்தது அப்படின்னா நான் இந்த மாட்டை இரண்டாக வெட்டுகிறேன், வந்து சேர்த்து வைத்து உயிர் கொடுக்க சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டையுமே அந்த அரசன் அப்படிங்கிறவங்க வெட்டி விடுறாங்க. உடனே அந்த 5 பேரும் ரொம்பவே பதட்டப்பட்டு ரொம்பவே பயந்து போய் ரொம்பவே பதறியும் அந்த 5 பேரும் அண்ணாமலையாரிடம் வந்து முறையிடுறாங்க. அண்ணாமலையார் ஒரு அசரரியாய் வடக்கே ஆத்ம பக்தன் ஒருவன் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு ஜபித்து கொண்டிருக்கிறான், அவனை தேடி இங்கே அழைத்து வாங்க அப்படின்னு ஒரு அசரரி, அதாவது ஒரு சத்தமானது கேட்டிருக்குங்க. உடனே அந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து சென்ற ஐவருமே 15 வயதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு ஒரு பாலகனை இவன் தான் பக்தனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேலி செய்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே அருகில் காட்டிலிருந்து ஒரு புலி ஒன்று அந்த ஐவரையுமே தாக்க வந்திருக்கு. அப்போது கூட அந்த சிறு பாலகன் புலியை நமச்சிவாய அப்படின்னு மந்திரம் சொல்லி அந்த புலியிடம் இருந்து அந்த ஐவர்களையுமே காப்பாற்றியிருக்காங்க. அதன் பின்பு அந்த ஐவரும் என்ன சொல்லியிருக்காங்க, நடந்தது
இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு அந்த சிறு பாலகனை அழித்தும் சென்றிருக்காங்க. அண்ணாமலையார் கோவில வந்தடைந்த அவர்களை அரசனை கண்டு தான் அந்த மாட்டின் இரண்டு துண்டுகளையும் இணைத்து உயிர் கொடுப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. உடனே அண்ணாமலையார் மூலஸ்தானத்துக்கு சென்று நமச்சிவாயோ அப்படின்னு மந்திரம் சொல்லி அந்த மாட்டினை இணைத்து உயிர் பெறவும் செய்திருக்காங்க. இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகலாய அரசன் ஏதாவது ஒரு சித்து வேலை செய்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மறுத்து விட்டாங்க. அதன் பின்பு சரி நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன், அது என்ன அப்படின்னா இந்த கோவிலில் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் என்னவென்றால் இடித்து விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கும் சளைக்காத அந்த பாலகன் அண்ணாமலையான் மேல் வைத்த நம்பிக்கையின் போட்டிக்கும் சம்மதித்திருக்காங்க. அரசன் தற்போது ஒரு தட்டு நிறைய மாமிசத்தை அண்ணாமலையாருக்கு படையுங்க, அவருக்கு சக்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாமிசமானது பூவாக மாறட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அவங்களுடைய ஆணைப்படியோ அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் அனைவருமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த மாமிசத்தையும் அண்ணாமலையாரின் முன்பு படைத்திருக்காங்க. அண்ணாமலையாரின் அருகே மாமிசத்தை வைத்ததுமே மாமிசம் அனைத்துமே பூக்களாக உடனே மாறி இருக்காங்க. அதிலும் ஒரு பூ மட்டும் இல்லாமல் பல ரக பூக்களுமே தட்டு முழுவதுமாகவே நிரம்பி வழிந்திருக்கு. இதனை கண்ட அந்த ஐவரும் பாலகனும் ஓம் நமச்சிவாய அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு போற்றியும் பேரானதும் அடைந்திருக்காங்க. பொதுவாக இதனையும் நம்பாத அரசன் கடைசியாகவும் இன்னொரு போட்டியும் வைத்திருக்காங்க. நம்ம பெரிய நந்தியை பார்த்திருப்போம். இந்த உயிரில்லாத இந்த நந்திக்கு உயிர் கொடுத்து காலை மாற்றி மடித்து வைத்து உட்கார்ந்து விட்டால் நான் உங்கள் அண்ணாமலையாரை வணங்கி இந்த கோவிலை நான் சிதிக்க மாட்டேன், அப்படி அந்த சிதிக்கக்கூடிய முயற்சியவே நான் நிறுத்தி விடுறேன், நான் எனக்கு என்னிடம் இருக்கக்கூடிய நகைகள் சொத்து அனைத்துமே நான் அண்ணாமலையானுக்கே ஒப்படைத்து விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பின்பு உடனடியாகவே அந்த சிறு பாலகன் என்ன செய்திருக்க அப்படின்னா அந்த சிறு பாலகனும் கூட இருக்கக்கூடிய அந்த அஞ்சு பேரும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அண்ணாமலையாரிடம் ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு நம் பெரிய நந்திக்கு உயிரூட்டுமாறும் வேண்டியிருக்காங்க. கருணை கடல் அல்லவா நம்மளுடைய அண்ணாமலையார் உடனே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பெரிய நந்திக்கு உயிர் கொடுத்து காளியுமே மாற்றி வைக்கவும் உத்தரவிட்டிருக்காங்க. அன்று முதல் நம்மளுடைய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பெரிய நந்தி மட்டும் வலது காலை மடித்தும் இடது காலை முன்வைத்தும் அண்ணாமலையாரை வணங்கி வருகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி இத்தனையுமே இந்த இவ்வளவு நிகழ்களையுமே பார்த்த அந்த அரசன் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்தாகட்டும் பொருள்களாகட்டும் நகைகளாகட்டும் அனைத்துமே அண்ணாமலையானுக்கு சமர்ப்பித்து ஒப்படைத்து விட்டு சென்றிருக்காங்க. அந்த பாலகன் யார் அப்படின்னா அவங்க தாங்க வீரேகிய முனிவர் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். பொதுவாக அவர் வாழ்ந்த ஊர் அப்படின்னா சீநந்தல் அப்படிங்கிற ஒரு குட்டி கிராமத்தில் தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. இந்த கிராமம் வடக்கு இருக்கிறதுனால நந்தியுமே வடக்கு பக்கம் முகமும் மட்டும் லேசாக திரும்பியவாறு இருக்குங்க. அவர் நினைவாக இங்கு இவருக்கு கோவில் எழுப்பப்பட்டு மடமுமே இன்றளவுக்குமே செயல்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாயிருக்கு. இப்படி தனக்கு வந்த சோதனையை அண்ணாமலையாரே தீர்த்து வைத்திருப்பாங்க. பொதுவாக தனக்கு மட்டும் இல்லாமல் தன்னுடைய பக்தர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் சரி அந்த துன்பங்கள் அனைத்துமே நீக்கி பக்தர்களினுடைய நல்வாழ்வுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் முற்றிலுமாக உதவி செய்வார் அப்படின்னே சொல்லலாம். இதோடு மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இன்னுமுமே நிறைய சிறப்பு வாய்ந்த விஷயங்களும் மற்றும் ஆன்மீக ரீதியாக நம்பப்பட்டு வரக்கூடிய விஷயங்களுமே நிறையவே இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக இந்த கோவிலுக்கு புராண கதைகள் புராண தகவல்கள் அப்படிங்கிறது நிறைய நிறைய பெயரால் நிறைய மாதிரியான சொல்லப்பட்ட விஷயங்களும் கூட இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் குகை நமச்சிவாயர் அப்படிங்கிறவங்க நமக்கு தெரிந்திருக்கும். அவங்கள பற்றி ஒரு சில விஷயத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடிய வழியில் ஸ்ரீ அண்ணாமலையார் ஆலயத்திற்கு நேர் பின்புறம் நம்ம கோபுரம் இருக்கும் இல்லையா, அந்த கோபுரத்தை ஒட்டி ஒரு சிறு தெரு வழியாக நம்ம சுமார் 5 நிமிஷம் நடந்து சென்றாலே அங்கே ஒரு மலை தெரியும். அந்த மலையினுடைய மையத்தில் ஒரு சிறு ராஜகோபுரமானது தெரியும். இதுதான் ஸ்ரீ குகை நமச்சிவாய சுவாமிகளினுடைய ஜீவசமாதியினுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லுறாங்க. மலையடி வரத்துல இருந்து சுமார் ஒரு 10 நிமிஷம் மேல நம்ம நடந்தாலே குகை நமச்சிவாயரனுடைய ஜீவ சமாதியை கூட நம்ம அடைந்து விடலாம். பொதுவாக மாபெரும் சித்த புருஷரான குகை நமச்சிவாயர் குரு பூஜை மற்றும் 500 ஆண்டுகளையுமே தாண்டி விட்டது. பொதுவாக நம்ம இன்றளவுக்குமே திருவண்ணாமலைக்கு சென்றாலும் வெளியங்கிரி மலைக்கு சென்றாலுமே அங்கு இன்றளவுக்குமே வேறு ஒரு ரூபத்தில் அரூபமாக சித்த புருஷர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சித்தர் அப்படின்னாலும் குகை நமச்சிவாயர் அப்படின்னே கூட சொல்லலாம். கட்டாயமாக நீங்கள் திருவண்ணாமலைக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா குகை நமச்சிவாயரனுடைய ஜீவசமாதிக்கு சென்று
வழிபட்டுவாங்க உங்களுக்கு மோட்சமானது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். கல்யாண நந்தீஸ்வரரை பற்றி ஒரு அற்புதமான வீடியோ காட்சியை நம்ம பார்த்துருப்போம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்த ஒரு சின்ன சின்ன ஆபத்துகளை அண்ணாமலையாரே நேரில் வந்து எப்படியெல்லாம் அதை தீர்த்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், குகை நமச்சிவாரை பற்றிய நம்ம பல விஷயத்தையுமே பார்த்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.